இது பேர் வந்து நூல் கோக்கும் கம்பி, நூல் கோக்கிற கம்பி, தையல் மிஷினு, சின்ன ஊசி பெரிய ஊசி இதுலேயுமே ஈஸியாக இந்த கம்பியை வச்சு நூல் கோத்தரலாம். இது விலை வந்து 5 ரூபா. இதை இப்படி தான் பேக்கெட்டில் வரும், பேக்கில் இப்படி தான் வரும். நீடில் த்ரெட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மேட் இன் இந்தியா. இது வச்சு இப்போ வந்து நான் இது நூல் கோர்த்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த கம்பியில் வந்து இப்போ ஊசி எடுத்துக்கிட்டேன், ஊசியும் நூல் கோக்கிற கம்பி எடுத்துக்கிட்டேன். இதை இப்படி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், இப்படி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நூலை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு இதை இப்படி இழுத்து வந்துடுச்சு, அவ்வளோதான் நூல் கோத்தாச்சு. நூல் கோத்தாச்சு, நூல் கோத்தாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஊசி ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸில் கம்பியை விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நூல் போடணும். விட்டதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே நூல் போட்டு இதை அப்படி இழுக்கிறது, அவ்வளோதான். இதாக வந்துருச்சு, நூல் வந்துருச்சு, இப்படி போடுறது தான். இந்த ஊசி அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பட்டினத்தார்னு ஒரு சித்தர் பூம்புகாரில் பிறந்து சென்னையில் இது கடற்கரை ஓரமாக திருவெற்றூர் இருக்கு இல்லையா, அங்கே வாழ்ந்தார். அவர் சொன்னார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவிழிக்கே அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பூணம் இது எவ்வளோ பணம் புகழ் சம்பாதிச்சாலும் கடைசீட்டில் காது அருந்து போன ஊசி, அதாவது காது உடஞ்சி போன ஊசி, இது அப்படி இருக்கு இல்லையா, ஊசி இருக்கு இல்லையா, இந்த ஊசி வந்து காது நல்லா இருக்கு, இந்த ஊசி வந்து காது நல்லா இருக்குது. இந்த மாதிரி காது அருந்து போய் எதுக்கும் பயன்படாத ஊசி கூட நம்ம கூட வராது, அதை கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறனால தான் அந்த பட்டினத்தார் சித்தர் வந்து சென்னை திருவெற்றியூர் பட்டினத்தார் சித்தர் வந்து காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவிழிக்கே என்றார் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த நூல் கோக்கிற கம்பி, நூல் கோக்கிற கம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், சேலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. நூல் கோக்கிற கம்பின்னா கொடுப்பாங்க 5 ரூபா. இது வந்து எப்பேற்பட்ட சின்ன தையல் மிஷினு, பெரிய தையல் மிஷினு, எந்த மிஷினாக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இதனுடைய எண்டு பாருங்கள், நுணுக்கமாக இருக்கும், இதோடய எண்டு இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இந்த சைஸ் இருக்கிற எல்லா ஊசிக்கும் இந்த நூல் கோத்துக்கலாம், அதுதான். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், வணக்கம்.